பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தென்காசி மாவட்டம் வல்லமை சர்வதேச ஊழியங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆழ்வார்குறிச்சியிலே அருமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அருமையான என்னுடைய நண்பர் பாஸ்டர் ரெவரன் பால் சுரேஷ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான தங்கமேரி சிஸ்டருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஜான் இஸ்ராவுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். திருச்சபையாகிய உங்களை பார்ப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் முகமுகமாய் உங்களை காண முடியவில்லை என்றாலும் ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள். ஆமாம், 166 நாள் இந்த திருச்சபையிலே உபவாச ஜபம் நடந்திருக்கிறது. இந்த ஆண்டினுடைய 166வது உபவாச தினத்திலே உங்களோடு ஆண்டவுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற சபை அது என்றைக்குமே வளரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நீங்கள் இதை எதேச்சையாய் பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனால் உங்களோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். உங்களுக்கு தேவையான அவசியமான மிக முக்கிய வேத பகுதியை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னுடைய மனதுக்குள் ஆண்டவர் வைத்து என்னோடு பேசிய சில காரியங்களை உங்களுக்கும் நான் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். யாவருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 14:7 முதல் 9 வரைக்கும் எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். யோபு 14:7 முதல் 9 வரைக்கு நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கவனிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கையுண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான், பலமுறை நீங்கள் வாசித்திருக்கலாம். இந்த வேத பகுதியிலே ஒரு மரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரத்தினுடைய நிலை 3 விதங்களில் இங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன், நீங்கள் நல்லா கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளைவிடும். எத்தனை பேர் கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. இந்த வசனத்தில் 3 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, 7 வசனத்தில் வாசிக்கிறோம், வெட்டி போடப்பட்ட மரம். 8 வசனத்தில் முதல் பகுதியில் பார்க்கிறோம், பழையதாய் போன மரம். 8 வசனத்தினுடைய பின்பகுதியில் வாசிக்கிறோம், மண்ணிலே செத்து போன மரம். இந்த மரத்தினுடைய 3 நிலைகளை நம்முடைய வாழ்க்கையோடு சற்று ஒப்பிட்டு பார்க்கலாமா? முதலாவது, வெட்டி போடப்பட்ட மரம். ஆண்டவருக்காக கனி கொடுக்க வேண்டியவர்கள், ஆண்டவருக்காக கிளைகளை பரப்பி அநேகருக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியவர்கள், ஆண்டவருக்காக எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டியவர்கள் இன்று வெட்டி போடப்பட்ட நிலைமையில் கீழே கிடக்கிறாங்க. இந்த 2020வது ஆண்டில் உங்கள் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற உறவு வெட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதோ, அல்லது உங்கள் குடும்பத்தில் சிலர் கணவன் மனைவி, மனைவி கணவன், இவர்களுக்கிடையே உறவு வெட்டப்பட்ட நிலைமையில் ஒருவேளை இருக்கிறதா? பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது உங்கள் சகோதரன், உங்கள் சகோதரி, இவர்களோடு உங்களுக்கு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறதா? உங்களை நீங்களை சற்று அலசி ஆராய்ந்து பாருங்கள். படிக்கிற இடத்தில், வேலை பார்க்கிற இடத்தில் உறவு வெட்டப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு நீங்கள் இருக்கலாம். வெட்டப்பட்ட மரம், இந்த பிரிவினையை ஏற்படுத்துவது பிசாசு.
ஆண்டவர் எப்பொழுதுமே ஒன்றிணைக்க விரும்புகிறார். ஆனால் பிசாசு எப்பொழுதுமே பிரிவினையை தூண்டி விடுகிறார். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு வெட்டப்பட்ட மரத்தை போல இருக்குமானால் உங்களை நீங்களே சற்று நிதானித்து கொள்ளுங்கள். நான் எப்படி இருக்கிறேன்? இந்த 2020 ஆண்டிலே என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் எங்கேயெல்லாம் வெட்டப்பட்டிருக்கிறேன்? என் கிளைகள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் நறுக்கப்பட்டிருக்கிறது? என் கட்டைகள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் வெட்டி போடப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்துக்குள் இருக்கிறீர்கள். அன்பானவர்களே, வெட்டப்பட்ட மரமாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் கனி கொடுக்க வேண்டியவர்கள், ஆனால் இன்றைக்கு வெட்டப்பட்டு தரையிலே கிடக்கிறோம். இது முதல் மரம். இரண்டாவது, மரத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறதா? பழையதாய் போன மரம். அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியுதா? 2020 இறுதி பகுதிக்குள்ளே வந்துட்டோமே. இந்த 2020 இறுதியில் உங்களை நீங்களே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். நம்ம கொஞ்சமாவது வளர்ந்துருக்குறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்குறோமா? நம்ம சரீரம் நல்லா வளர்ந்துருக்குது, கொஞ்சம் தொப்பை வந்திருக்குது, கை கால்லாம் அங்கங்கே வளர்ந்துருக்குது. ஆமாம், வலது இடது புறம்லாம் கொஞ்சம் வீங்கியிருக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் வளர்ந்துருக்குறோமா? வளர்ச்சியை பார்க்க முடியுதா? இல்லை பழையதாக போன மரம் மாதிரி பட்டு போய் நிற்கிறோமா? இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கை பட்டு போன நிலைமையில் இருக்குதுங்க. நிறைய பேரை சந்திக்கிறோம், அவங்கள பார்க்கும்போதெல்லாம் பரிதாபமாக இருக்குது. பார்க்குறக்கு பெரிய மரத்தை போல் காட்சி அளிக்கிறாங்க, ஆனால் லைட்டாக உலுக்கி பார்த்தா உள்ளே ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் அரிச்சு போய் இந்த கரையை அரிச்சிருக்கும் பாருங்கள். பார்க்குறக்கு வெளியே கூடு, ஆனால் ஒரு பலன் இல்லாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலன் இல்லாமல், ஒரு பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, பட்டு போன நிலைமையில், பழையதாய் போன நிலைமையில். நம்ம வீட்டில் கெட்டு போன பொருட்களை என்னங்க செய்வோம்? தூக்கி குப்பையில் தூக்கி போட்டுருவோம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை கெட்டு போன நிலைமையில், பழையதாய் போன நிலைமையில், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத நிலைமையில், ஒரு வளர்ச்சி இல்லாத நிலைமையில் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இருக்குது, அநேக வாழ்க்கை இருக்கிறது. ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை கூட அப்படி இருக்கலாம். இன்றைக்கு உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணணும், உங்களை நீங்களே சற்று நிதானித்து பார்க்கணும். மூன்றாவது, இந்த மரத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? அங்கு 8 பின்பகுதியிலே பார்க்கிறோமே, மண்ணிலே செத்துப்போன மரம். இன்றைக்கு அநேகர் செத்துப்போய் கிடக்கிறாங்க, செத்துப்போய் கிடக்கிறாங்க, நடை பிணத்தை போல இருக்கிறாங்க. நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நிறைய வாலிபர்களை பார்க்குறோம், பார்க்குறதுக்கு பலசாலிகள் மாதிரி தெரிகிறாங்க, ஆனால் அவங்களோட ஒரு 10 உட்கார்ந்து பேசுனா அவங்க சோக கதையெல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை செத்துப்போன நிலைமையில், என் சரீரம் மட்டும் ஏன் வாழ வேண்டும், இந்த சரீரமும் செத்தால் நல்லா இருக்குமே என்று யோசித்து தற்கொலைக்கு நேராக ஓடுறாங்கங்க. எத்தனை பேரை பார்க்குறோம். ஒரு 2 முன்னாடி ஒரு வாலிப தம்பியை நான் சந்தித்து பேசி கொண்டிருந்தபோது அவருடைய மனம் உடைந்து என்னிடத்தில் பல விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார். அதிகபட்சம் ஒரு 23 அல்லது 24 வயது தான் இருக்கும். கண்ணீர் விட்டு அழுது, எனக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கலைண்ணா, செத்துலான்னு எனக்கு தோணுது, தற்கொலை தான் எனக்கு தீர்வு, அவ்வளவுதான் அப்படிங்கிறான். இன்றைக்கு ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குற அன்பான வாலிப தம்பி, வாலிப சகோதரி, உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு தற்கொலை எண்ணம் இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நான் எதேச்சியாய் பேசவில்லை என்பது எனக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் இதை உங்களுக்காக பிரத்யேகமாய் பேசுகிறார். அன்பானவர்களே, தற்கொலை என்பது பிரச்சனைக்கான தீர்வு அல்ல. தற்கொலை என்பது பிசாசுடைய சதி திட்டம். நீங்கள் வாழ வேண்டும், பிழைத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் நீங்கள் மரிக்க வேண்டும்,
நீங்கள் வாழக்கூடாது என்பது பிசாசனுடைய திட்டம். இன்றைக்கு யாருடைய திட்டத்தை நிறைவேற்ற நீங்கள் பிரயாசப்படுறீங்க? தற்கொலை பண்ணிட்டா பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் நினைக்கிறீங்க? இல்லை, பைபிள் சொல்லுது தற்கொலைக்கு அப்புறம்தான் உங்களுக்கு பிரச்சனையே இருக்குது. மறந்துடாதீங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை செத்து போன நிலைமை. மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க இனி இந்த வியாதி சுகமாகாது. எனக்கு அட்வொகேட் சொல்லிட்டாரு இனி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்காது. என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இனி சால்வாக வாய்ப்பே கிடையாது. இந்த பிரிந்த குடும்பம் இனி ஒன்று சேர வாய்ப்பே கிடையாது. சமாதானம் இழந்து போய் நிற்கிறோம், இனி எங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு வாய்ப்பே கிடையாது, செத்து போய் கிடக்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களோடு தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் ஆவியிலே உணர்கிற காரியத்தை உங்களோடு பேசுகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வருடத்தினுடைய இறுதியிலே உங்களை நீங்களே ஆராய கடமைப்பட்டுள்ளீர்கள். என் வாழ்க்கை வெட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா, அல்லது என் வாழ்க்கை பழையதாய் போன நிலைமையில் இருக்கிறதா, அல்லது என் வாழ்க்கை யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் செத்து போன நிலைமையில் இருக்கிறதா? இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை ஜீவனுள்ளவர்களாய் துளிர்விடச் செய்ய நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். இங்கே வாசிக்கிறோம் 9வது வசனம், தண்ணீரின் வாசனையால் அது துளிர்த்து. தண்ணீரின் வாசனையால் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளைவிடும். இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் துளிர்விட முடியாமல் இருக்கிற எல்லா அனுபவங்கள் மாறிப்போவதாக. வெட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், பழையதாய் போன நிலைமையில் இருக்கலாம், அல்லது செத்துப்போன நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நீங்கள் துளிர்விடுவீர்கள், நீங்கள் துளிர்விடுவீர்கள். அன்பு ஆண்டவுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தின் இறுதியில் உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்து ஆண்டவுடைய சமூகத்தில் கண்ணீரோடு கேளுங்கள், ஆண்டவரே நான் வெட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், அல்லது பழையதாய்ப்போய் இருக்கிறேன், அல்லது செத்துப்போன நிலைமையில் இருக்கிறேன், என்னை மீண்டுமாய் உயிர்ப்பிப்பீராக, என்னை மீண்டுமாய் தலைக்கச் செய்வீராக. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் துளிர்விடுவீர்கள். மனிதன் கூறிய வார்த்தைகள் அல்ல. சூழ்நிலைகளை பார்க்கும்போது எல்லாம் எதிர்மறையாகவும் வித்தியாசமாகவும் தான் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது, நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் துளிர்ப்பீர்கள், இளம் மரத்தை போல வளருவீர்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை உங்கள் இம்மைக்குரிய மறுமைக்குரிய காரியங்களில் சரீரப்பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக எந்தெந்த இடங்களில் என்னென்ன காரியங்களை ஆண்டவர் செய்ய விரும்புகிறாரோ அவைகளை செய்து முடிப்பாராக. தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்க்கும். அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது? பரிசுத்த வேதாகமத்தில் தண்ணீர் பல காரியங்களுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டு இருந்தாலும் ஒன்றே ஒன்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவினுடைய அனுபவத்தை நமக்கு குறிக்கிறது, பரிசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தை நமக்கு குறிக்கிறது, தேவ ஆவியானவருடைய அசைவாடுதலை குறிக்கிறது. இந்த ஜீவ தண்ணீர் ஓடுகிற இடமெங்கும் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு நாளும் தாகமடையான். இந்த ஜீவ தண்ணீர் அண்டையிலே ஆமென் ஆடுகளை மேய்த்து செல்வது போல உங்களை ஆண்டவர் மேய்த்து செல்கிறார். அன்றைக்கு சங்கீதக்காரன் தாவீது 23 சங்கீதத்தில் இறைத்தானே சொன்னார், கர்த்தர் என்னை ஆமென் ஸ்தோத்திரம் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அந்த தண்ணீரின் வாசனையினால் நான் உயிர் வாழ்வேன், தண்ணீரின் வாசனையினால் நான் உயிர் அடைவேன், தண்ணீரின் வாசனையினால் நான் துளிர்ப்பேன், தண்ணீரின் வாசனையினால் இளம் மரத்தை போல மாறுவேன். ஆமென். என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க அந்த ஜீவ தண்ணீர் என
எனக்குள்ளே பாய்வதாக, எனக்குள்ளே பாய்வதாக, தண்ணீரின் வாசனையினால் உங்கள் வாழ்க்கை துளிர்ப்பதாக, தேவ ஆவியானவரின் வாசனையினால், கர்த்தருடைய மகிமையின் வாசனையினால், கர்த்தருடைய அபிஷேகத்தின் வாசனையினால் உங்கள் வாழ்க்கை துளிர் விடுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். இதை பேசிக் கொண்டிருக்கும் போது ஆமீன் ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். ஆதியாகமம் 1:2 வாசிக்கிறோமே, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆமே தண்ணீரின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் மீது இந்த ஆவியானவர் அசைவாடுவாராக. இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே ஆவியானவர் அசைவாடுவாராக. இன்றைக்கு உலர்ந்து போன சரீரங்களிடையே ஆவியானவர் அசைவாடுவாராக. பிரிந்த குடும்பங்களிடையே ஆவியானவர் அசைவாடுவாராக. அன்றைக்கு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த அந்த பூமியிலே தண்ணீரின் மேலே ஆவியானவர் அசைவாடி வரும்போது என்ன நடந்தது? அங்கே வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆவியானவர் உங்கள் மீது அசைவாடும் போது அந்த தண்ணீரின் வாசனையினால், தண்ணீரின் வாசனையினால் வெளிச்சம் உண்டாகும், இருள் விலகும், இருள் விலகும். இயேசுவின் நாமத்தில் இந்த தண்ணீரின் வாசனையினால் இருள் விலகுவதாக. ஆமென். ஸ்தோத்திர. குடும்பங்களுக்குள் சூழ்ந்திருக்கிற இருள், எல்லா இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. தண்ணீரின் வாசனையினால் அங்கு ஆமை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த பூமி ஆமை வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இங்கே ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆவியானவர் அசைவாடும் போது அங்கே என்ன சொன்னாலும் அது நடைபெறும். ஸ்தோத்திரம். ஆவியானவர் அசைவாடும் போது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த பூமி நேர்த்தியாக்கப்பட்டது. ஆவியானவர் அசைவாடும் போது அங்கே செடி கொடி தாவரங்கள் வளர்ந்தது. இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆவியானவர் உங்கள் மீது அசைவாடும் போது முடியாதவைகள் முடியும். ஆவியானவர் உங்கள் மீது அசைவாடும் போது உங்கள் வாய் திறந்து சொல்லுகிற வார்த்தைகள் அப்படியே பலிக்கும். ஆமேன். ஆவியானவர் அசைவாடும் போது அசைவில்லாதவைகள் அசையும். இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆவியானவர் உங்கள் மீது அசைவாடும் போது உங்கள் வார்த்தையில் ஒரு ஜீவன் இருக்கும். எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் உங்களை வெறுத்து உதறி தள்ளினார்களோ அந்தந்த குடும்பங்கள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள். எப்பொழுது? ஆவியானவரின் வாசனையின் நீங்கள் துளிர் விடும் போது, ஆவியானவரின் அசைவாடுதல் உங்கள் மேல் இருக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே சில மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவர் அசைவாட இடம் கொடுங்கள் உங்கள் குடும்பத்திலே. ஆமே. குறிப்பா இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே வெட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், பழையதாய் போன நிலைமையில் இருக்கிறேன், செத்து போன நிலைமையில் இருக்கிறேன், என் மீது அசைவாடுங்கப்பா, என் மீது அசைவாடுங்கப்பா. அன்றைக்கு ஒழுங்கின்மையா இருந்த ஆமே வெறுமையா இருந்த பூமியின் மீது அசைவாடினீரே, அன்றைக்கு பூமியின் மீது அசைவாடினீரே, எங்கள் மீது அசைவாடும், எங்கள் மீது அசைவாடும், எங்களை நிரப்பும் ஆண்டவரே. வாய்களை திறந்து கேளுங்க. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருந்து இந்த ஜபமாக வரட்டும். ஸ்தோத்திரம். ஆமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. அறகுறையாய் அல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க ஆவியின் ஆண்டவரே ஜீவ தண்ணீரினால் என்னை நிரப்பும், ஆவியின் வல்லமையினால் என்னை நிரப்பும். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ண வேண்டுமே, என்னை நிரப்பும் ஆண்டவர். வாயில திறந்து கேளுங்க. இந்த பிரசங்க நேரத்திலேயே வாயில திறந்து கேளுங்க. ஆண்டவர் உங்களில் பலரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையை என்னால் உணர முடிகிறது. ஆமென். ஜெபிக்கும் போதே அற்புதங்களை பார்க்கிறீர்கள். ஜெபிக்கும் போதே உங்கள் மனதுக்குள்ளே ஆண்டவர் இடைப்படுகிறார். அநேகருடைய கண்கள்ல கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. ஆமே. வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா.
ஆவியின் வல்லமையினால் நிரப்போம், ஆவியின் மகிமையினால் என்னை நிரப்போம். ஆமென். ஆண்டவரே, ஜீவ தண்ணீர், இந்த தண்ணீர் போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டு. இந்த தண்ணீரின் வாசனையினால் நான் துளிர்விட வேண்டுமே. எனக்கு கிருபை தாரும். வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆவியானவர் உங்க மீது அசைவாடும் போது, ஆமே ஸ்தோத்திரம், உங்களுக்கு பாட தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த பாட்டுல ஒரு அபிஷேகம் இருக்கும். ஆவியானவர் உங்க மீது அசைவாடும் போது, உங்களுக்கு ஞானம் இல்லாம இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க வாயின் வார்த்தையில தேவ கிருபை வெளிப்படும். வாயிலை திறந்து கேளுங்க. எங்க மேல அசைவாடுங்கப்பா, எங்க மேல அசைவாடுங்கப்பா. தண்ணீரின் வாசனையினால் நாங்கள் உயிரடைய வேண்டும், துளிர்க்க வேண்டும். ஆண்டவரே, அன்றைக்கு ஆமை ஸ்தோத்திரம், உலர்ந்த ஆமை எலும்புகள் கிடந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே எசேக்கியேலை ஆண்டவர் அழைத்து சென்று காட்டினாரே, இந்த எலும்புகள் எல்லாம் உயிர் வருமா? ஆமை ஸ்தோத்திரம். நாம் சொல்லியிருப்போம், சாத்தியமே இல்லை ஆண்டவரே, வாய்ப்பே இல்லை ஆண்டவரே, அதெல்லாம் செத்து போய் உலர்ந்து போய் கிடக்குது. ஸ்தோத்திரம், ஆமேன். ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் உளுத்து போன கட்டையை போல இருக்குது. ஸ்தோத்திரம். பார்க்கறதுக்கு வெளியே கிறிஸ்தவ பெயர், பார்க்கறதுக்கு குடும்பம் ரொம்ப சந்தோஷமான குடும்பம் மாதிரி தெரியுது, பார்க்கறதுக்கு நல்ல பெரிய மரம் மாதிரி தெரியுது, ஆனால் உள்ள நிறைய கரையா, நிறைய பூச்சிகள் அரைச்சு உளுத்து போயிருக்குது, தட்டி விட்டா விழுந்துடும். இந்த நிலைமையில ஒருவேளை இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். அன்றைக்கு எலும்புகள் எல்லாம் வனாந்திரத்திலே பள்ளத்தாக்கிலே அப்படித்தான் கிடந்தது. ஆமே ஸ்தோத்திரம். ஆனால் ஆவியானவர் அங்கு கிரியை செய்யும் போது நடந்தது என்ன? ஆமே செத்து போன உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. இன்றைக்கு ஆவியானவர் அசைவாடும் போது பிரிந்த குடும்பங்கள் ஒன்றோடு ஒன்று சேரும். ஆமே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க குடும்பத்தில் ஒருவேளை இப்படிப்பட்ட பிரிவினை இருக்குமானால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆவியானவரே எங்க மேல அசைவாடுங்கன்னு சொல்லுங்க. இந்த ஆவியானவர் அசைவாடும் போதே ஆங்காங்கே கிடக்கிற எலும்பு கூடுகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேருகிறது. பிரிந்து போன உன் பிள்ளைகள் உன்னை தேடி வருவார்கள், பிரிந்து போன உன் மனைவி, பிரிந்து போன உன் கணவன் உன்னை தேடி வருவார், ஆமே உன்னை விட்டு பிரிந்து போனவர்கள் உன்னை தேடி வருவார்கள். ஆமே எப்பொழுது? ஆவியானவர் அசைவாடும் போது, இந்த தண்ணீரின் வாசனையினால் நீ துளிர்விட ஆரம்பிக்கும் போது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படும், எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணையும், அங்கே மாம்சம் உண்டாகும், அங்கே ஜீவன் உண்டாகும். ஆவி பிரவேசித்த போது அங்கே ஜீவன் உண்டானது. ஆமே எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். வசனத்தை எல்லாம் வாசிக்க ஆமே நமக்கு நேரம் இல்லை, உங்களுக்கு தெரிந்த சம்பவங்கள் தான். ஆமே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு கிரியை செய்யும் போது அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சேனையாய் மாறி நின்றது. ஆமே எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். ஆமை எத்தனை தலைமுறைக்கு முன்பாகவோ மறித்து போன எலும்புகள், ஆமை சோத்திர ஒவ்வொன்றும் ஆமை பல இடங்களில் கிடந்தது, எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு இராணுவ வீரனைப் போல சேனையாய் வந்து நிற்குமானால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஆவியானவர் அசைவாடும் போது இது நடக்கும். ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆவியானவர் அசைவாடும் போது நடக்கும். ஆமை இதை சொல்லும்போது எனக்கு இன்னொரு சம்பவமும் வேதத்திலிருந்து ஞாபகம் வருகிறது, அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமீன் ஸ்தோத்திரம். இறுதியிலே உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். அன்றைக்கு ஆமே அந்த சாட்சி பெட்டியின் முன்பாக, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக, அங்கு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே ஆரோனின் கோல் வைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். ஆரோனின் கோல் வைக்கப்பட்ட போது அந்த அந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஆமீன் ஸ்தோத்திரம் காண்பிக்க விரும்புகிறேன். ஆமை எண்ணாகமம் 17 அதிகாரம் 7 வசனம் 8 வசனத்தை நீங்கள் வீட்டிலே வாசித்து பார்க்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆமை எண்ணாகமம் 17 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே பாருங்கள், ஸ்தோத்திரம், அந்த சாட்சிப்பட்டிக்கு முன்பு ஆரோனின் கோல் வைக்கப்பட்டது.
ஆரோனின் கோல் வைக்கப்பட்ட போது நடந்தது என்ன? மறுநாளில் வந்து பார்க்கிறார்கள், அந்த கோல் கோல் என்றால் என்ன? ஆமை ஸ்தோத்திரம், ஒரு பிரம்பு, ஒரு கட்டை, காய்ந்து போன கட்டை ஸ்தோத்திரம். அதில் ஜீவன் அடைய வாய்ப்பே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கட்டை. நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய, ஆமை வகுப்பறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்பு திடீர்னு கிளை விட்டு அது ஆமை பூக்களை பூத்திருந்தால் அது எவ்வளவு ஆச்சரியம். அடுத்த நாளே எல்லா நியூஸ் மீடியாவும் அதை கவர் பண்ணிடுவாங்க, அப்படிதானா? அது சாத்தியம் இல்லாத ஒன்று, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. இங்கே பாருங்க ஸ்தோத்திரம், இங்கே அதுதான் நடக்குது. இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆரோனுடைய கோல் காய்ந்து போன கோல், அது துளிர் விட ஏதுவில்லாத ஒரு கோல், செத்து போன ஒரு கோல். ஆனால் அங்கு தேவ பிரசனத்தில் வைக்கப்பட்ட போது, கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கப்பட்ட போது, அங்கே வார்த்தை அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கப்பட்ட போது மறுநாளில் வந்து பார்க்குறாங்க அந்த கோல். ஆமென் ஸ்தோத்திரம், அது துளிர்த்திருந்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்ப்போம். வசனம் எந்த அளவுக்கு ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆகுது பாருங்களேன். ஆமே, அந்த தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்திருந்தது. தேவனுடைய ஆலயத்தின் மகிமையினால் அந்த கோல் துளிர்த்திருந்தது. ஆமே சோத்திர, இதுவரைக்கும் ஆலயத்தின் மேன்மை தெரியாதவர்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், அடுத்த வருஷத்துலையாவது நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு போகணும். ஆலயத்துக்குள்ளே ஒரு மனிதன் இருந்தால் அவன் துளிர் விடுவான். தேவ பிரசனத்துக்குள்ள ஒருவன் இருந்தால் அவன் துளிர் விடுவான். கர்த்தருடைய மகிமைக்குள், கர்த்தருடைய ஆவிக்குள் ஒருவன் நிறைந்திருந்தால் அவன் துளிர் விடுவான். துளிர் விடுவது மட்டுமல்ல, அது பூ பூத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். உங்க வாழ்க்கை துளிர் விடுவது மட்டுமல்ல, பூ பூக்கிற அனுபவம் இருக்குது. பூ மட்டும்தான் பூத்துதா? இல்லை, அது காய்த்து வாதுமை பழங்களை தந்தது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமே, அதுக்கு வேறு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண கட்டை. ஆனால் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட போது அது துளிர்த்தது, அது பூ பூத்தது, அது பழங்களை தந்தது. இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் மேலே அசைவாடும் போது உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும். நீங்கள் பூ பூத்து அநேகருக்கு பயனுள்ள கனிகளை, பழங்களை தருவீர்கள். கனியுள்ள ஜீவியை உங்கள் வாழ்க்கையில் காணப்படும். ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீங்களா? இந்த வருடத்தினுடைய இறுதிக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல மீண்டும் மீண்டும் நான் வற்புறுத்தப்படுகிறேன். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் உங்கள் மீது அசைவாடும் போது வித்தியாசமான மகிமையை உங்களால் உணர முடியும். உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு எதையும் பார்க்க முடியும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் வாயின் வார்த்தைகளில் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது இந்த வெட்டப்பட்ட அனுபவங்கள் மாறும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது இந்த மங்கி எறிகிற நிலை, பழையதாய் போன நிலைமைகள் மாறும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது இந்த செத்துப்போனவைகள் எல்லாம் உயிரடையும். இயேசுவின் நாமத்தில் இதை ஆழ்வாக்குறிச்சி சபைக்கும், ஆமை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொந்தமாக தர விரும்புகிறார். எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாம் கண்ணை மூடுவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற ஆமை அன்பு வாலிப தம்பி வாலிப தங்கச்சிகளுக்காக உமை துதிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, பெரியவர்களுக்காக, வயோதிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமை சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும், எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், தண்ணீரின் வாசனையினால் அவர்கள் துளிர் விடுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரனாய் உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன். அவர்கள் தண்ணீரின் வாசனையினால், ஆவிக்குரிய அந்த தெய்வீக மகிமையினால், ஆமை ஆவியின் நிறைவினால், அந்த ஜீவ தண்ணீரின் வாசனையினால் அவர்கள் துளிர் விடுவார்களாக. ஆழ்வார்க்குறிச்சி ஊழியம் துளிர் விடுவதாக இயேசுவின் நாமத்தில். பாஸ்டர் பால் சுரேஷ் அவருடைய குடும்பம் துளிர் விடுவதாக இயேசுவின் நாமத்தில். முழு திருச்சபையும் துளிர் விடுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆழ்வார்க்குறிச்சி பகுதியிலே இந்த ஊழியமானது துளிர் விடட்டும்,
பூ பூக்கட்டும், ஆமென், பழங்களை தரட்டும். இந்த விருட்சத்தின் கீழ் அநேகர் வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ளட்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விருட்சமாக இவர்களை மாற்றப் போகிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன். அப்படியே இவர்களை ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாய் பாஸ்டர் பால் சுரேஷ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். திருச்சபை மக்கள் உங்களுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.